வினேஷ் போகத் இந்த பெயர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்பொழுது 2 நாட்களாக சமூக ஊடகங்களிலும் பெரிய அளவு பேசுபொருளாக இருக்கிறது. மல்யுத்த வீராங்கனை, இந்தியாவைச் சேர்ந்தவர், பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தனி ஒரு விளையாட்டு வீரரை, தனி ஒரு வீராங்கனையை பராமரிக்க முடியவில்லை, அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க முடியல என்றால் இந்திய அரசாங்கம் எதற்காக இவரெல்லாம் ஒலிம்பிக்கு அனுப்பணும்? எதற்காக இந்த ஒலிம்பிக் சங்கங்கள், எதற்காக இத்தனை மருத்துவர்கள், இத்தனை கோடி செலவு, இத்தனை கோடி பணம் விளையாட்டு துறையில்? அந்த யார் மேலே வர முடியும்? சொகுசாக பெரிய பெரிய கியா கார்களிலும், ஆடி கார்களிலும், பெரிய பெரிய வந்து மெர்சிடஸ் பென்ஸுகளிலும் வாழ்ந்து கொண்டு ஐஸ்கிரீம் தின்று கொண்டு தன்னுடைய பாக்கெட் மணியாக 4,000-5,000 ரூபாய் அல்லது லட்சக்கணக்கில் வைத்துக் கொண்டு திரிகிற பணக்கார வீட்டு பிள்ளைகளாக இந்த வந்து மல்யுத்த வீராங்கனையாகவும் இந்த உடல் தகுதி கொண்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுகிறது. 130 கோடி பேர், ஆளுக்கு 1 ரூபா கொடுத்த 130 கோடி, ஒரு செகண்டில் 130 கோடியை வந்து இந்தியாவில் திரட்டி விட முடியும். இந்த விளையாட்டுத் துறையிலிருந்து எல்லா துறையிலும் இங்கே வந்து அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள், நடுத்தரத்துக்கு சற்று வருவாய் உள்ள மக்கள் எல்லாம் அவர்கள் போராட வேண்டி இருக்கிறது. இந்த வர்க்கபேதத்தை பற்றியெல்லாம் இப்பொழுது பெரியார் இயக்கங்கள் பேசுவதே இல்லை. அது ஆரியமாக இருக்கலாம் அல்லது திராவிடமாக இருக்கலாம், இரண்டும் ஒரே நாணயத்தின் 2 பக்கங்களை தவிர ஏழை எளிய நடுத்தர மக்கள் திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வினேஷ் போகத் இந்த பெயர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்பொழுது 2 நாட்களாக சமூக ஊடகங்களிலும் பெரிய அளவு பேசுபொருளாக இருக்கிறது. மல்யுத்த வீராங்கனை, இந்தியாவைச் சேர்ந்தவர், பாரிஸ் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். என்னென்னா ஒரு 100 கிராம் உடல் எடை கூடியிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நமக்கு என்ன ஒரு கேள்வி வருகிறது என்றால், கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்யக்கூடிய இந்திய விளையாட்டுத்துறை, ஒலிம்பிக் அசோசியேஷன், ஒலிம்பிக் சங்கமும் இங்கே விளையாட்டு வீரர்களை எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது இன்று மற்றொரு உதாரணமாக நம்ம பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு அவர்களுக்கு இவர்கள் உறுதுணையாகவும் துணையாக நிற்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது. விளையாட்டு என்பதில் எத்தகைய அரசியல் இருக்கிறது என்பதையெல்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டிலா கபடி குழு, அதே போல் கென்னடி கிளப், கென்னடியினுடைய கபடி குழு என்ற படம் ஆகிய இந்த படங்கள் எல்லாம், திரைப்படங்கள் எல்லாம் பாரதி ராஜா, சசிகுமார் உள்ளிட்டவங்களாம் நடித்ததில் சொல்லியிருக்காங்க. உள்ளுக்குள் எத்தனை அரசியல்கள் இருக்கின்றன என்பதையெல்லாம் நிறைய படங்கள் வந்து உலக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, தமிழ்நாட்டு அளவிலும் சரி, ஏராளமான திரைப்படங்கள் வாயிலாக அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக இந்த அரசியல் பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலக அளவிலேயே இது போன்ற அரசியல் எல்லாம் இந்த விளையாட்டுத் துறைகளில் உள்ள எல்லா துறைகளிலும் இருக்கிறது. ஏழை எளிய நடுத்தர மக்கள் அதை மேம்பட்ட நிலை வந்துவிடக்கூடாது என்பதை ஒரு பணக்கார வர்க்கம், ஒரு உயர்தட்டு வர்க்கம் எப்பொழுதுமே தடுத்து கொண்டே இருக்கும் என்பதெல்லாம் தொடர்ந்து உலகம் முழுவதுமே இருந்து வரக்கூடிய ஒரு செயல்பாடுகளாக இருக்கிறது. அதையெல்லாம் மீறி போராடி போராடித்தான் இங்கே வந்து கீழ்த்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்களை எட்டி உதைத்து முன்னேற வேண்டியதாக இருக்கிறது. இதுதான் அடிப்படையாக இருக்குது. இந்தியா வந்து பலவிதமான பெரிய பணக்கார நாடு, பெரிய அறிவாளி நாடுகள் என்றெல்லாம் சொல்லக்கூடியது. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரையிறதுக்கு பிறகு 2.7 கிலோ உடல் எடை கூடியிருக்கிறது அப்படின்னு கண்டுபிடித்த இந்த ஒலிம்பிக்கினுடைய மருத்துவ குழு, இந்த ஒலிம்பிக்கு வந்து இந்திய ஒலிம்பிக் சங்கத்துக்கு மருத்துவ குழு இருக்குது. 6-7 பேர் டாக்டர் 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 டாக்டர்னு போட்டிருக்காங்க. அதே போல் அவர்கள் எல்லாம் கண்காணித்து இந்த மல்யுத்த வீரர்கள் 1,000கணக்கான பேர் கிடையாது, ஒரே ஒரு குருக்கள் மாதிரி ஒற்றை மல்யுத்த வீராங்கனை தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வினேஷ் போகத். ஸோ இவர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதரை, தனி ஒரு விளையாட்டு வீரரை, தனி ஒரு வீராங்கனையை பராமரிக்க முடியவில்லை, அவருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்க முடியல என்றால் இந்திய அரசாங்கம் எதற்காக இவரெல்லாம் ஒலிம்பிக்கு அனுப்பணும்? எதற்காக இந்த ஒலிம்பிக் சங்கங்கள், எதற்காக இத்தனை மருத்துவர்கள், இத்தனை கோடி செலவு, இத்தனை கோடி பணம்? அந்த மருத்துவ குழுவெல்லாம் என்ன பிடுங்கி கொண்டிருந்தது என்கிற கேள்வி நமக்கு கேட்பதற்கு ஆத்திரம் வருதா இல்லைங்களா? விளையாட்டுத் துறையில் அந்த யார் மேலே வர முடியும்? சொகுசாக பெரிய பெரிய கியா கார்களிலும், ஆடி கார்களிலும், பெரிய பெரிய வந்து மெர்சிடஸ் பென்ஸுகளிலும் வாழ்ந்து கொண்டு ஐஸ்கிரீம் தின்று கொண்டு தன்னுடைய பாக்கெட் மணியாக 4,000-5,000 ரூபாய் அல்லது லட்சக்கணக்கில் வைத்து கொண்டு திரிகிற பணக்கார வீட்டு பிள்ளைகளாக இந்த வந்து மல்யுத்த வீராங்கனையாகவும் இந்த உடல் தகுதி கொண்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுகிறது. ஏழை எளிய நடுத்தரத்திற்கும் சற்று இருக்கக்கூடிய வருவாய் கொண்ட இத்தகைய ஒரு சமூக சூழலிலிருந்து, இத்தகைய குடும்ப சூழலிலிருந்து தான் இந்த வீரர்களும் வீராங்கனைகளுமே உலகெங்கிலுமே இருக்காங்க. ஆக அவர்களுக்கு அவர்கள் தான் இந்தியாவிற்கு பெருமை தேடி தரக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து அவர்களை கூட நின்று அவர்களுக்கு இது போன்ற மருத்துவ ஆலோசனைகளை, உதவிகளை அளிப்பதற்கு வக்கற்ற ஒரு நாடு இந்திய நாடு, அதனுடைய அரசாங்கம் என்று நாம் குற்றம் சாட்டலாமா அப்படிங்கிற ஆத்திரமும் நமக்கு வருதா இல்லைங்களா?
இதை கூட செய்ய முடியலன்னு இங்க இந்திய அரசாங்கத்தை 130 கோடி பேர், ஆளுக்கு 1 ரூபா கொடுத்த 130 கோடி, 1 செகண்ட்ல 130 கோடியை வந்து இந்தியாவில் திரட்டி விட முடியும். அதுதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மார்க்கெட். ஏன் வந்து இந்தியாவை ஒரு மார்க்கெட்டாக சந்தையாக உலகம் பார்க்கிறது என்றால், 1 ரூபாய் ஒவ்வொருவரும் கொடுத்தால், ஒரு தலைக்கு 1 ரூபாய் கொடுத்தா 1 செகண்ட்ல 130 கோடி ரூபாய் வசூலாகிவிடும். 10 ரூபா கொடுத்தா 1300 கோடி, 100 ரூபா கொடுத்தா நீங்க கணக்கு போடுங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு 10,000 ரூபாய் ஒரு தனி மனிதன் கொடுக்குறான் என்றால், 130 கோடி பேர் கொடுத்தாங்கன்னா எத்தனை கோடிங்க ஆச்சு, 1 செகண்ட்ல நடக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு பணக்கார நாடுதான் இந்தியா. ஆனால் இந்த விளையாட்டுத் துறையிலிருந்து எல்லா துறையிலும் இங்கே வந்து அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள், நடுத்தரத்துக்கு சற்று வருவாய் உள்ள மக்கள் எல்லாம் அவர்கள் போராட வேண்டி இருக்கிறது. அவர்களால் தான் இந்த வந்து இந்த நாட்டிற்கு பெருமை தேடித்தர தர முடியும். உடல் உழைப்பு அவர்களிடம்தான் இருக்கிறது, மன உறுதி அவர்களிடம்தான் இருக்கிறது. இந்த வினேஷ் போக்கத்தில் என்ன நடந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரை மன உறுதியை சிதைத்திருக்கிறார்கள். முதல்ல உளவியல் ரீதியான தாக்குதலை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த உளவியல் ரீதியான தாக்குதல் தான் இது நடத்தக்கூடிய இந்த மர்ம மனிதர்களை. நம்ம பெரியார் இயக்கத்தை கேட்டால் பார்ப்பனியம் பிராமணியம் வாங்க, ஏன்னா அவர்களுக்கு அதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. அதில் இருக்கலாம் பார்ப்பனியம் பிராமணியம் இருக்கலாம், ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி இங்கே மேல்தட்டு வர்க்கம் கீழ்த்தட்டு வர்க்கம் என்கிற பணக்கார வர்க்கமும் பணக்கார வர்க்கத்திற்கு தடையாக போட்டியாக இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு வர்க்கமும் இருக்கிறது. எனவே இந்த ஒரு வர்க்க பேதம் இங்கே உள்ளதையும் முதல்ல பார்க்கணும். இந்த வர்க்க பேதத்தை பற்றியெல்லாம் இப்பொழுது பெரியார் இயக்கங்கள் பேசுவதே இல்லை. ஏன்னா அவர்களுடைய ஒரே வேலை வந்து இந்த வர்க்க பேதத்தை மறைத்துவிட்டு எல்லாமே பார்ப்பனியமும் பிராமணியம் தான் செய்வது என்று போலரைசேஷன் செய்து செய்து இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தாங்கள் பணக்கார தட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கிற காரணத்தினாலே இவர்கள் இப்படி திராவிட இயக்கங்கள் செய்து கொண்டு விட்டன அப்படிங்கிறது பார்க்குறோம். எனவே இவர்கள் வெளியே பேசுவது ஒன்று, உள்ளே செயல்படுவது ஒன்று அப்படின்னு பார்க்குறோம். இதே தான் இந்திய அளவிலுமே. பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னா வெளியே பேசுவது வந்து நாங்கள் ரொம்ப சனாதனம் என்பதே தர்மம் தான், அனைவருக்கும் சமமானதன் என்று கூறுவார்கள். ஆனால் அவர்களுக்கும் அவர்களுக்குள்ளேயும் இந்த மேல்தட்டு கீழ்த்தட்டு சாதிய ஏற்றத்தாழ்வுகளை மனதில் கொண்டுதான், அந்த அழுக்கிக் கொண்டுதான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒவ்வொன்றும் நடைமுறையில் நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஆரியமாக இருக்கலாம் அல்லது திராவிடமாக இருக்கலாம், இரண்டும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களை தவிர எந்த விதமான வேறுபாடும் இருக்காது. நீங்கள் தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கலாம், இந்திய அளவில் எடுத்துக்கலாம், இதே தான். ஏழை எளிய நடுத்தர மக்கள் திறமை உள்ளவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? உடல் திறமையும் மனத்திறமையும் உள்ளத்திறமையும் உயிர் திறனும் உள்ள எந்த ஒருவருக்காவது முழுமையான வாய்ப்பு இங்கே அளிக்கப்படுகிறதா? அது தமிழ்நாடு அரசாக இருக்கலாம் இல்லை இந்திய அரசாக இருக்கலாம், அளிக்கப்படாது, அளிக்கப்படுவதில்லை. இதுதான் நடைமுறையாக இருக்கிறது. வினேஷ் போகத் என்கிற இவர் வந்து தற்பொழுது சரி எங்களை வந்து 50-100 கிராம் இல்லைன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டேன், ஆனால் வெள்ளி பதக்கத்தையாவது எனக்கு கொடு, வெள்ளி அந்த விருதியாவது எனக்கு கொடு என்று தற்பொழுது இந்த ஆர்பிட்ரேட்டரி என்பார்கள் ஒரு மறுசீராய்வு குழுவில் அப்பீல் பண்ணியிருக்காரு. வியாழக்கிழமை அதனுடைய தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே வெள்ளிக்கோப்பையாவது அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பது நிச்சயமாக உறுதியாக அதில் நியாயம் உண்டு. ஏனென்றால் வெள்ளிக்கோப்பையை அவர் பெறும் பொழுது அவருக்கு அந்த இது கிடையாது, இவர் சொல்லக்கூடிய எடை கூடுதல் கிடையாது. எனவே அதை தர வேண்டுமே தவிர முழுவதுமாக தகுதி நீக்கம் செய்வது என்பது அப்பட்டமான அயோக்கியத்தனம். இதை அனுமதித்தது, அவ்வாறு அது நடைபெறும் வரையிலும் பார்த்து கொண்டிருந்தது இந்திய ஒலிம்பிக் சங்கத்தினுடைய அயோக்கியத்தனம், இந்திய ஒலிம்பிக் நிறுவனத்தினுடைய அமைப்பினுடைய அயோக்கியத்தனம். இதில் உள்ளே அரசியல் இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. எனவே முதலில் இந்த அற்ப அரசியலை விட்டுவிட்டு திறன் வாய்ந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு இளையோருக்கும் இங்கே வாய்ப்பளிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் அது முழுமையான நிர்வாகமாக இருக்க முடியும், ஒரு அரசியல் அமைப்பாக இருக்க முடியும். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.